ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான பானிபூரி வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 பேரிச்சம் பழம் கொட்டை எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி புதினா, அதே அளவு 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, தேவையான அளவு வெல்லம். வெல்லம் வந்து ஏற்கனவே பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இதில் பாதி வெல்லம் தட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ பானி ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, வெல்லம் கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஓட்டி அரைச்சி பானி, அதாவது பானிபூரிக்கு தேவையான பானி அரைச்சிட்டு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இதில் 1 கப்பு ரவை இந்த அளவில், இதில் வந்து 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு பினஞ்சி சப்பாத்தி மாவு பதத்தில் பினஞ்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பினஞ்சிட்டேன். இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்ச வாட்டி பானிபூரி ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா இதில் இப்படி வச்சு வச்சு ரவுண்டு பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக தேய்ச்சிட்ருக்க வேண்டாம். மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்து வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக கிடச்சிருச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பானிபூரியை போட்டு எடுத்துடலாம். இதை வந்து நல்லா அழுத்தி விடணும். நல்லா உப்பு அடிச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்ததும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம், இதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகம், வரமிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது வந்து க்ரீன் பானி, அதாவது பச்சை கலரில் செஞ்ச பானி. இது அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் தண்ணி மாதிரி. இதெல்லாம் போட்டு பானிபூரி இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்குதா? நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பானிபூரி. இதில் வந்து இந்த மாதிரி ஓட்டை பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாம் போட போகிறோம். ஒரு சிலது கொஞ்சம் கிறிஸ்பாக இல்லாமல் இருக்கும், இருந்தாலும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கிறிஸ்பாக கிடைக்கும். இதில் இந்த வேக வச்சு வச்ச சீரகம், மிளகாய் தூள் போட்டு வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். எல்லா இதுலேயும் இதுக்கு பதிலாக பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் முளைக்கட்டின பச்சை பயிறு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச ஆனியனும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
வேணும். அதோட தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து காராபூந்தி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வீட்லேயே டேஸ்டான பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரெடி பண்ணி வச்சதில் வந்து இந்த க்ரீன் பானியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டான பானிபூரி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட வீட்லேயே செய்கிறதுனால. மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.